லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி விவகாரத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, அதாவது யூடியூப் சேனல்ஸ் வந்து சைமல்டேனியஸாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அரசு தரப்புலேருந்து ஒரு செய்தி வெளியாகிருக்கு, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். அதாவது இந்த கள்ளக்குறிச்சி இந்த மாணவி மரணத்தை குறித்து இன்வெஸ்டிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான எந்த விஷயங்களும் வந்து ஊடகங்களில் பேசக்கூடாது, அப்படி மீறி பேசினால் அந்த குறிப்பாக யூடியூப் சேனல்கள் வந்து முடக்கப்படும் அப்படின்னு அந்த செய்தி குறிப்பில் இருக்குது. முதல்ல நாம் வாழுகிற சமுதாயத்தில் எந்த அமைப்பில் எந்த சட்ட திட்டங்களுடைய நிர்வாக அமைப்பில் நாம் இயங்குகிறோம் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும். உங்களுக்கோ எனக்கோ ஒரு உரிமை இருக்கிறது என்றால் அந்த உரிமையை எங்கிருந்து பெறுகிறோம்? நம்ம பிறப்பாலேயே அந்த உரிமை இருக்கா? ஒரு சில சாதிய உரிமைகள் சிலர் சொல்வது மாதிரி பை பர்த்தே கிடைக்குதா அல்லது ஒரு சட்ட அமைப்பில் கிடைக்குதான்னு பார்த்தா, நம்ம இந்தியாவின் குடியரசு 1950 ஜனவரி 26 ஒரு விதமான அமைப்பு முறையில் இயங்குகிறோம். அந்த அமைப்பு முறைக்கான சட்ட வரையறை சட்ட அமைப்பை நமக்கு நாமே கொடுத்து கொண்டோம். நீங்கள் நானே அனைவரும் எழுதியது தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அர்த்தம். அதன்படி பல சட்ட திட்டங்கள் இயற்றப்படுகின்றன, செயல்படுகின்றன. அவைகள் அனைத்தையும் நம்ம பாராளுமன்றத்தில் நாம் நமது எம்பிக்கள் மூலமாக எழுதி கொண்டதாக தான் அர்த்தம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லா இஸ் ரிட்டர்ன் பை யூ அண்ட் மீ, நீங்களும் நானும் எழுதிய சட்டமாக தான் அதுக்கு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அதை நாம் மதிக்கணும் அடிப்படையாக. அப்போது அதன்படி நாம் என்ன வச்சுருக்கோம்னா, ஒரு குற்ற நிகழ்வு நடந்தால் அதை புலன் விசாரணை செய்வதற்கான முழு அதிகாரமும் புலன் விசாரணை அமைப்புக்கு இருக்குது. அடிப்படையாக சொல்லப்போனால் காவல்துறைக்கு இருக்குது, போலீஸுக்கு இருக்குது. அதை சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜரல் லால கிரிமினல் வச்சுருக்கோம். 154 முதல் தகவல் அறிக்கை தொடர்ந்து 173 இறுதி அறிக்கை சமர்ப்பிப்பது வரை யாரும் அதில் தலையிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றமே தலையிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்திய உச்சநீதிமன்றம் இந்த கருத்து அமைவில் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு முதல் தகவல் அறிக்கை வந்து இறுதி தகவல் அறிக்கை வரும் வரை நீதிமன்றம் அதில் தலையிட்டு எதையுமே செய்யாது. எங்களுக்கு உரிமை இல்லை, அவங்க செய்வாங்க, அவங்க இறுதி அறிக்கையோட வரட்டும், அதன் பிறகு நாம் தொடங்கலாம் அப்படிங்கிறது தான். காலப்போக்கில் நீதிமன்றங்கள் நிர்வாகத்தில் மூக்கை நுழைக்க தொடங்கி நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுறோம் விசாரணையின் ஏறி தலைமையில் உட்கார ஆரம்பித்தாங்க. அங்கிருந்து சில தொல்லைகள் புலன் விசாரணை அமைப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டது. இது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் ஒன்று இருந்ததுன்னா இண்டிபெண்ட் என்கொயரியும் நடக்காது, இண்டிபெண்ட் ட்ரையலும் நடக்காது. உங்க மேல ஒருத்தர் நீதிமன்ற கண்காணிப்பில நடக்க கூடாதுன்றீங்களா? தவறு. பியூர் தியரிட்டிக்கல் லா பேஸ் பார்த்தீங்கன்னா, நம்முடைய லா அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா, ட்ரையல் கோர்ட்டு 100 தன் வேலையை தான் செய்யணும். ஒரு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் பொழுது மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தால் அது ஒரு இண்டிபெண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் கிடையாதுன்னு சொல்ல வரேன். நாளைக்கு அப்பீல் அங்கதாங்க போக போகுது. அவங்க இன்னைக்கே சூப்பர்வைஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி ஒரு அப்பலேட் கோர்ட்டா இருக்கும், ஒரு நீதிமன்ற கோர்ட்? நீங்க இன்னைக்கே வேடிக்கை பாக்குறீங்க, நான் எப்படி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய முறையீடு அது போலீஸ் தரப்பு முறையீடாகவும் இருக்கலாம், குற்றம் சாட்டப்பட்ட முறையீடாகவும் இருக்கலாம், ரெண்டு தரப்பு இருக்கு இல்லைங்களா? யார் ஒன்னாலும் குறைய மேல் முறையீடு கொண்டு போகலாம். அப்போ நேத்து தினம் தினம் புலன் விசாரணை தேதி 1 விசாரணை தேதியிலிருந்து முடிவு வரைக்குமே நீங்க மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தால் அப்பலேட் கோர்ட்டுக்கான நடுத்தரம் உங்களுக்கு எப்படி வரும், நடுநிலைமை உங்களுக்கு எப்படி வரும்? இது ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். இது அதாவது
ஆங்கிலத்துல வார்த்தையை நல்லா சொல்லியிருக்காங்க, புரூடன்ஸ் ஒன்னு ஜூரிஸ் புரூடன்ஸ் ஒன்னுட்டு. சோ நீதி வழங்குவதற்கென ஒரு விதமான நெறிமுறைகள் இருக்கு. நீதி வழங்கும் நெறிமுறைகள் படி பாத்தீங்கன்னா இது தவறு, இது தவறு. ஆனால் நாம் எந்த ஒரு அமைப்புல இப்ப இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தையும் சொல்றேன், நடக்கிற விஷயத்தையும் சொல்றேன், ஒரு புகார் நம்ம போய் கொடுக்குறோம்னா அடுத்த நிமிஷமே புகாருக்கு உள்ளான நபர் அப்படியே வெட்டி சாய்க்கப்படணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கு. இது தவறானதுன்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா நாம் அனைவரும் ஒரு அடிப்படையான சட்ட அமைப்புல இயங்குறோம். நாம் போயிட்டு வேறு ஒருவர் மேல ஒரு கொலைப்பழியே சொல்றேன்னு வைங்க, உண்மையா கூட அது இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல வரல, நான் சொல்லுவதுதான் உண்மைன்னு தான் நான் புகார் கொடுப்பேன். ஆனால் புலன் விசாரணை அமைப்புக்கென சில நெறிமுறைகள் இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய புகாரை எவ்வாறு விசாரிக்க வேண்டும், ஏன்னா புகாருக்கு உள்ளான நபருக்கும் சட்டத்தில் பாதுகாப்பு இருக்கு. புகாருக்கு உள்ளான நபருக்கும் சட்டத்தில் பாதுகாப்பு இருக்கு. அவருக்கான பாதுகாப்பு அம்சங்களை கொடுக்காமல், நான் சொல்கிறேன்ல, நான் கண்ணால் பார்த்தேன்ல, அவன் தான் அடிச்சான், நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி என்ன அனுப்புறீங்க, அப்போ அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டீங்களா, இப்படி இல்லை அவன் சாதியா நீங்க, இப்படியான சில விஷயங்களை கேட்கக்கூடிய மனோபாவம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு, நம்பர் ஒன். நம்பர் டூ, போலீஸ் துறையை தனது அதிகார வட்டத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிற எண்ணமும் புகார் கொடுக்கறவங்களுக்கு இருக்கு. ஸோ நாம் ஒரு நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிறோம், அந்த நிர்வாகத்தை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும்னு தான் பார்க்கணும். அந்த நிர்வாகத்தை சரி செய்ய என்ன செய்யறது என்று பார்க்காமல் நீங்க, ஓகே நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு டாக்டர் எக்ஸ்ட்ரா போடுறேன், வீடியோ எடுக்க வைக்கிறேன், போஸ்ட்மார்ட்டத்தை இப்படி போடுவதால் புலன் விசாரணை சரியாக இருக்கும்னு யாரும் சொல்ல முடியும்? ரைட், புலன் விசாரணை சரியில்லை என்றால் அதை சரி செய்ய நிர்வாக அமைப்பு இல்லையா? நம்ம கிட்ட 173 கொண்டு வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை போலீஸ் போட்ட பிறகு அதில் உள்ள ஓட்ட உடைச்சல்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதை மாற்றக்கூடியது இல்லையா? அப்பொழுது நீதிமன்றம் தலையிடலாம். அப்பொழுது நீதிமன்றம் தலையிட்டால் அதில் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். நீங்கள் இந்த பள்ளிக்கூட விஷயத்தை பொறுத்த மட்டில் தொடக்கத்திலிருந்தே நிர்வாக அமைப்பை தாண்டி தான் இந்த விவாதம், இந்த விவரம், இந்த விஷயம் விவாதிக்கப்படுகிறது. என் குழந்தை இறந்துச்சு சார், நான் நேராக வீடியோ போடுறேன் சார், கொண்டவனை யாரும் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு, வாட் யூ அச்சீவ் பை தட் அந்த நிர்வாகம் பொறுப்பு ஏத்துக்கணும். அந்த நிர்வாகத்துல தானே நடந்துச்சு, அந்த நிர்வாகம் பொறுப்பற்ற தன்மையில நடந்துகிட்டதுனால இது நடந்துச்சு. இப்போ நீங்க சொல்ல வர்றதே எனக்கு புரியல. குற்ற நிகழ்வை விசாரிக்கணும்ன்றதுதான் நம்முடைய வேலையா இருக்கணும். இப்போ ரைட், என்கிட்ட குழந்தை இருந்தது, அது இறந்துச்சு, அது கண்டுபிடிக்கிறத நான் தடுத்தேனா? இப்ப நீ உங்களாலதான் தேவையில்லாம அந்த ஸ்கூலுக்கு வந்து சப்போர்ட்டிங்கான ஒரு ஆர்கியூமெண்ட் பேச்சு வருது. நிர்வாகம் பொறுப்பேற்றுக்குது. ரைட், நிர்வாகம் என்கிட்ட இந்த குழந்தை இறந்துட்டது அப்படின்றது உண்மைதானே? அது எவ்வாறு இறந்ததுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதானே போலீஸோட வேலை? அதுக்கே நீங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு நான் கேக்குறேன். அந்த போராட்டத்திற்கு பிறகு, ஒரு வன்முறைக்கு பிறகுதான் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் கைதே பண்றாங்க. அது வரைக்குமே ஒன்னு சார், அது முத முத நம்பர் ஒன் தப்பு இந்த போலீஸ். நீங்க அதுதான் இந்த மிஸ்டேக்கை தான் நம்ம விரும்புறோம். என்னன்னா, நல்லா கவனிங்க, ஒரு மரணம், அந்த மரணம் கொலையா தற்கொலையா கற்பழித்து செய்யப்பட்ட கொலையா விபத்தா எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி, சரிங்களா? இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிரிவு 174 படி விசாரிக்கணும்னு சொல்லுது. சந்தேக மரணத்தை 174 படி விசாரித்தால் இட் கேன் லீட் டு தற்கொலை, இட் கேன் லீட் டு ஆக்சிடென்ட், இட் கேன் லீட் டு மர்டர். எங்கே ஒன்றாலும் போய் முடியலாம். இந்த விசாரணையினுடைய முடிவு நம்மளை எங்கே ஒன்றாலும் போய் நிறுத்தலாம். ரைட், இப்போ இவ்வளவு தூரம் செய்தியாளர்கள் செய்தி சேகரிச்சிங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த முதல் தகவல் அறிக்கை கொடுத்தது யார், எத்தனை மணிக்கு பதியப்பட்டது, அதில் காலதாமதம் இருக்கிறதா இல்லையா, எதையாவது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 13 சார், 13 நடந்த சம்பவம், அந்த மாணவி விழுந்ததாக சொல்லப்படுது.
அதன் பிறகு அந்த சில நாட்கள் போராட்டம் நடக்குது, வன்முறையாக அது மாறுது. அந்த சம்பவத்துக்கு வாங்க. இல்லை நடக்குது, நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் சொல்கிறேன் இப்போ தான் வந்து சிபிசிஐடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாணவி எழுதின லெட்டரும் அவங்க கையெழுத்தும் சரியாக இருக்கான்னு போய் அவங்க வீட்டில் விசாரிக்கிறாங்க. எப்போனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அப்போ வந்து இது வேகமாக நடக்குதுன்னு எப்படி நம்ப முடியும் மக்கள்? நான் கேட்குறேன் இதே கேள்வியை, குறையின்னு இடத்துக்கு தான் நான் வர சொன்னேன். 5:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம், குழந்தை இறந்துட்டதுன்ற செய்தி பரவுது 13ஆம் தேதி, சரிங்களா? அப்போது யாராவது ஒருவர் இந்த தகவலை கொடுக்கக்கூடிய, அவ்வளோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்த நபர்களிடம், நீங்கள் காவல்துறைக்கு எப்பொழுது தகவல் சொன்னீர்கள், முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டதா, அதன் நகல் உங்களுக்கு தரப்பட்டதா என்ற கேள்விகளை எழுப்பியது யார்? இல்லை இதுவரைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த சிபிசிஐடி இங்கே போகிறாங்களேன்னு கேட்குற நாம், யாராவது அந்த பள்ளிக்கூடம் உள்ள காவல் நிலையம் எது, அந்த காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டதா, அது கொலையா தற்கொலையா என்கிற விசாரணை தொடங்கியதா, ஏதாவது கடிதங்கள் இருக்கிறதா என்பதை அந்த ஆஃபீஸர் கண்டு எடுத்தாரா இல்லையான்றதை யார் பார்த்தது? இந்த ஒரு அது சரிங்க சார், இப்ப அது ஒரு எமோஷனல் மொமெண்ட், இதெல்லாம் சரியா நடக்காம கூட போயிருக்கலாம். அதெல்லாம் சரியா நடக்காம கூட போயிருக்கலாம். ஆனா இத்தனை நாட்களுக்கு பிறகு ஊடகங்கள் இதை பத்தி பேசாதீங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு பாதிப்படையும் சொல்றது சரியா? ஆமா சார், நீ பேரலா நீங்க ஒரு விசாரணையும், அதாவது நீங்க ஒரு புலன் விசாரணையும் நீதி விசாரணையும் நடத்துவது ஊடகங்களின் பணி அல்ல. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஊடகத்தின் பணி என்ன? அரசாங்கம் சொல்றதை ஏத்துக்கணுமா? அதேதான் கேட்கிறேன். ஊடகங்கள் யார் எதற்காக இருக்காங்க? ஊடகங்கள் என்பவை தனக்கென ஒரு அதிகாரத்தை எப்படி எடுக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். இதுக்குதான் சொல்றேன், ஊடக கல்வியில் அரசமைப்பு சட்ட உரிமை பற்றிய பாடத்திட்டம் இருக்கணும்னு சொல்றது. இல்லை சார், இப்போ நான் கேட்குறேன், அரசு தரப்புல இதை பேசக்கூடாது அப்படின்னா பேசாம இருக்கிறது தான் ஊடகத்தோட. அதைத்தான் கேட்கறேன். ஹூ ஆர் யூ? நான் கேட்கறேன் ஒரு தனி மனிதன் சார், நான் ஒரு தனி மனிதனா கேட்கறேன். ஊடகங்கள் யார்? மக்களுடைய பிரதிநிதி. என்ன மீறிய பவர் உங்களுக்கு எங்க இருந்து வருது? நான் குற்றம் சாட்டப்பட்டவன் சார். உங்களுக்கு நான் இன்னொரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றேன் மிஸ்டர் ஃபெலிக்ஸ், தயவு செய்து. நாட்டில் ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய, நாங்கள் தான் கடவுள், நாங்கள் அப்படியே நியாயத்தை தரோம் அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அனார்க்கியை உண்டு பண்ணுற தன்மைகளுக்கு தான் வருதே ஒழிய, மக்களை ஒரு நிர்வாக அமைப்பின் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மாற்றத்திற்கான கருவிகளாக மாற்றலை. அதுதான் ஊடகங்களின் தவறு. முன்னாடியே தீர்ப்பு சொல்லிட்ட பிறகு எனக்கு எப்படி சரியான தீர்ப்பு வரும்? இது இதையெல்லாம் யாருமே, அதாவது என்ன வருந்தத்தக்க செய்தி என்னன்னா, நல்ல எண்ணத்தில், நான் யாரையுமே வந்து உங்கள் எண்ணம் கெட்டதுன்னு சொல்ல வரல, எண்ணம் சரி, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல் வழி தவறாக அமைகிறதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ புலன் விசாரணைக்குரிய இது ஏன் வந்து இப்போதைய செய்தி வரும்? அந்த பள்ளிக்கூட விஷயத்தில் திடீர்னு ஒரு எக்ஸ் ஊடகத்தில் மாணவி தூக்கி செல்லப்படும் காட்சி, சிசிடிவி கேமரா, இன்னொன்னுத்துல ஒரு சிசிடிவி கேமரா. இப்போ என்ன மாதிரி பாக்குற பார்வையாளருக்கு இதெல்லாம் போலீஸுக்கு தெரியாம வெளியே வருதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் வர்றேன். என்ன மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு என்ன நடக்குதுன்னா, சிசிடிவி கேமரா என்பது பள்ளிக்கூடத்துல இருக்கு. இது ஜூலை 13ஆம் தேதியில இருந்து ஒரு எஃப்ஐஆர் ஆன வழக்கு. நீங்க கேள்வி கேட்ட மாதிரி அந்த மாணவியின் கையெழுத்து இப்போதான் சரியா தவறா கேட்க நேரம் கிடைக்குதா போலீஸ்க்கு, இத்தனை நாள் இல்லையாங்கிற மாதிரி ஒவ்வொரு சாட்சி ஆவணங்களும் இந்நேரம் போலீஸ் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருக்கணும். அவ்வாறு இருக்க துண்டு துண்டாக ஒவ்வொரு சிசிடிவி விஷயங்கள் வெளியில் வருதுன்னா யார் கொடுக்குறாங்க? இவைகளை இதுவரை போலீஸ் கைப்பற்றலைன்னா அப்போ போலீஸ் உண்மையாக புலன் விசாரணை தான் செய்தா இல்லை தூங்குதா? இல்லை எல்லாத்தையும் கைப்பற்றி இருந்தால் போலீஸே துண்டு துண்டாக வெளியில் கொடுக்குதா? கொடுத்து பள்ளி நிர்வாகத்தின் மேலே இன்னமும் அதிகமான ஒரு மக்கள் அழுத்தம் வரணும்னு நினைக்குதா? அந்த அளவிற்கு மக்கள் அழுத்தம் வந்த பிறகுதான் அந்த பள்ளி நிர்வாகத்து மீது குற்றம் சாட்ட முடியும் என்கிற அளவிற்கு பள்ளி நிர்வாகம் பலம் பொருந்தியதாக போலீஸை அழுத்துகிறதா? இப்படி பல கேள்விகள் வருது எனக்கு.
ஸோ அடிப்படையாக என் கேள்வி எங்கே போகுதுன்னா, போலீஸ் சரியில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த லூஸ்தனமான சிசிடிவி கேமராக்கள் மீடியாவில் வரும்பொழுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செயல்திறன் அற்றத்தன்மை அல்லது ஊழல் தன்மை அல்லது பயந்தாங்கொள்ளித்தன்மை, ஒவ்வொரு பலவிதமாக நம்ம அதை யோசிக்க வேண்டிய தன்மையை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த பள்ளிக்கூட விவகாரத்தில் மிகப்பெரிய தவறை செய்தது காவல்துறை அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. காவல்துறை தனது செயல்பாட்டை இதில் சரியாக செய்யவில்லை. சில நேரங்களில் மக்கள் வேறு விதமான எமோஷனல் கோபம் இருந்தால் கூட அதை சரி செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது. சட்டத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, சட்டத்தினுடைய ஒழுங்கை பார்க்கணும், மக்களுக்கு சரியான தகவலை சரியான விதத்தில் கொண்டு சேர்க்கணும். அவ்வாறு கொண்டு சேர்க்க தவறினால் மக்கள் எழுச்சி வரத்தான் செய்யும். இந்த சமூக ஊடகம் இல்லாத காலத்தில் கூட வதந்திகள் தீப்போல் பரவி மக்கள் எழுச்சிகள் பல விதங்களில் நடந்திருக்கு. எனவே இது போலீஸ் துறையினுடைய திறனற்ற செயல். இந்த திறனற்ற செயலுக்கு பல காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அடியாளா பயன்படுத்துகிற மனோபாவம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் எந்த துறையும் அப்படி இல்லை, எந்த விசாரணை துறையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு கட்சியினுடைய அடியாள் விங் மாதிரி இயங்குது, இன்கம் டேக்ஸ் ஒரு கட்சியோட அடியாள் விங் மாதிரி இயங்குது. இதுதான் நம்ம நாட்டின் துரதிருஷ்டம். இதையும் தாண்டி விஷுவல் காம் படிக்காதே வீட்டில் இருந்தே யூடியூப் பேசுகிறவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த சட்டமும் கிடையாது. அவங்க நினச்சது எனக்கு சோர்ஸ் இருக்குது, என்கிட்ட வீடியோ இருக்குது, எனக்கு டிஜிபி சொன்னார், எனக்கு ஏபிவிபி சொன்னார், எனக்கு இந்த டிஜிபி சொன்னார். இதெல்லாம் வந்து பாமரத்தனமாக உள்ள மக்களுக்கு ஒரு ஜூசி ஸ்டோரியாக போகலாமே ஒழிய, இந்த நாட்டு மக்களை ஜனநாயக ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அடுத்த அளவுக்கு உயர்த்துவதற்கு 10 பைசா கூட பிரயோசனப்படாது. நான் என்ன சொல்கிறேன்னா, வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். நம்ம நிர்வாக அமைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்தும் முறையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இருக்கணும் ஊடகங்களின் செயல். நம்முடைய பேஸே சாதாரண குடிமகனுடைய உரிமை தான். அவனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய மாதிரி எந்த ஒரு செய்தி வெளியிட்டாலும் அது நமக்கு நாமே தோண்டிக் கொள்ளும் குழி அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஃபெல்லிக்ஸ்.